தவிடு பொடியாகும் செய்வினை ஏவல் பில்லி சூனியம். இயேசுவுக்கே புகழ் பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோகூர் புனித அந்தோணியாரை பற்றி பார்க்க போகிறோம். புனித அந்தோணியார்னா யார்? நோய், சூனியம், பேய், பிசாசுகளை விரட்டி நமக்கு பாதுகாவலராக இருக்கிறவர் தான் அந்தோணியார். அப்படிப்பட்ட அந்தோணியார் சர்ச்சில் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சூனியம் வச்சுருந்தாங்க. அந்த சூனியத்தை எப்படி ஆண்டவர் அந்தோணியார் எடுத்து விட்டான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த பொண்ணுக்கு நடந்த கதை நமக்கு இப்போ தெரியும். தவிடு பொடியாகும் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் கோகூர் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு வந்தவுடன் கோகூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தீய ஆவியின் பிடியில் சிக்கி நோயுற்று ஒரு பெண் இருந்தாள். அவள் செவ்வாய்தோறும் கோகூர் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு வந்து உறங்குவார். அப்போது கோகூர் புனித அந்தோணியார் கனவில் தோன்றி பின்வருமாறு சொன்னார், மகளே, நீ நாளே வந்து கோயில் பிள்ளையை பார். இதே கோயில் பிள்ளையும் கேட்டு அந்த பெண்ணுக்காக ஜெபித்து நாளே வாமா என்று கூறி சென்று விட்டார். அடுத்த நாள் அந்த பெண் வந்தவுடன் கோகூர் புனித அந்தோணியார் சொரூபத்தின் பாதத்தில் இருந்து செய்வினை செய்த சீட்டை எடுத்து கொடுத்தார். உடனே அந்த பெண்ணின் உடம்பில் இருந்த அசுத்தாவி வெளியேறியது. இப்போது நலமுடன் வாழ்கிறாள். அந்த பெண் பூலாங்குடி என்ற கிராமத்தில் அந்த பெண்ணே சாட்சி கூறியிருக்கிறார். நீங்களும் நோயில் சூனியம் தீய ஆவியின் பிடியில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா? புனித அந்தோணியாருக்கு நோக்கி ஜபம் பண்ணுங்க. புனித அந்தோணியார் உங்கள் எல்லா கவலையும் நீக்கி விடுவார். பில்லி சூனியத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார். ஆமென்.